அழகான காலை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நல்ல நிகழ்ச்சி அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனி அப்பன் நம் அப்பன் பழனியப்பனின் திருப்பாதார விந்தங்களைப் போற்றி வணங்கி நிகழ்ச்சிக்குள் அடி எடுத்து வைப்போம் வாஸ்து மற்றும் உளவியல் ரகசியங்களை நம்மிடையே தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 வணக்கம் வணக்கம் சார் இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார் கேட்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப காத்துட்டு இருக்கோம் இன்று ஒரு தகவல் ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரே கோதாய மங்களம் வாழ்க்கை எல்லோருக்குமே வந்து கருப்பு வெள்ளையாக இருந்துட்டு போட்டோம் ஆனால் நம்ம காண்கின்ற கனவை வந்து நம்ம கலர் கலராக காண கண்டுட்டு போகலாமே இன்றைக்காவது ஒரு நனவாக ஒரு நாள் நனவாகும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு நடக்கும் நாளைக்கு இல்லை நாளாக்கு நடக்கும் நாளாக்கு இல்லை அப்படின்னா என்றாவது ஒரு நாள் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் லைஃப்பை நம்ம கடத்தணும் ஏன் இந்த விஷயத்த முதல்ல நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க சொக்கலிங்கம் இந்த டே ஒன்லேருந்து பெரிய பணக்கார லைஃப் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நான் நான்வெஜ் செல்ல ஸ்பூன் நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப கம்ஃபர்டபுளான வந்து என்னை வளர்த்தாங்க எங்கள் அம்மா அப்பா எல்லாேருக்கும் உள்ளது மாதிரி காலேஜ் காலேஜுக்கு அப்புறம் அந்த எல்லா பழக்கங்களும் இருந்தது ஒரு டைமுக்கு அப்புறம் அது வந்து அது பெண்ணாக மதுவாக வந்து என்ன விஷயமா இருந்தாலும் எல்லாமே ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம நல்லவனாக நடிக்க நடிக்க ஆரம்பித்த பிறகு எல்லா விஷயங்களும் நம்மளை விட்டு போனது அப்போது இந்த இடத்துல நான் வெற்றி பெற்றதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கதை உண்டு அந்த கதை என்னென்னா அதாவது எனக்கு எனக்கு அந்த கதை எப்படி எனக்கு கிடைச்சிதுன்னா எனக்கு இல்லை டே ஒன்லேருந்து எனக்கு நிறைய படிக்கின்ற பழக்கம் உண்டு ரொம்ப ஸ்பீடாக படிப்பேன் ரொம்ப நல்ல விஷயத்தை மட்டும் நான் வந்து கிரகிச்சு உள்ளே வச்சுப்பேன் அப்போது என் லைஃப்பில் மாற்றிப்பட்ட ஒரு கதைன்னு சொல்லும்பொழுது ஆறு கடலில் கலக்கிற கதை தான் ஆறு வந்து கடலில் கலக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து பார்க்கின்றது எங்கெல்லாம் இருந்து வந்தோம் மலையில மலை இருந்து கிராமங்கள் ஊர்கள் வழியாக எவ்வளோ மரங்கள் மலைகள் எல்லாத்தையும் கடந்து வந்து கடைசியில் கடலில் கலக்கப்போகுது கடலில் கலக்க போகும்போது அதுக்கு பயம் இது வரைக்கும் ஆறுன்ற ஒரு ஒரு ஐடென்டிட்டி செல்ஃப் ஐடென்டிட்டியாக இருந்தால் நாம் இனிமேல் காணாமல் போயிடுமோ காணாமல் போயிட்டால் என்ன நம்ம திரும்பி போகலாமா பணம் அப்படின்னு பார்க்கும்போது திரும்பி போக முடியாது அப்போ கடலில் கடக்கணும் இதில் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் இங்கே தான் ஆட்டிடியூட் மேட்டர்ஸ் நம்ம கடலில் கடந்து காணாமல் போகிறோம் இல்லை நம்ம கடலில் கடந்த பிறகு நம்ம கடலாக மாறப்போகின்றோமென்ற ஒரு விஷயம்தான் அப்போ என் லைஃப்பில் இது வந்து என்னை புரட்டி போட்ட ஒரு கதை என்ன அப்புறம் நார்மலாக வந்து ரிவர்ஸில் போக முடியாத ஆறு மேபி சின்ன ஆறு வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல குட்டையாகி காணாமல் போயிடும் மற்றபடி எல்லா ஆறுகளுமே கடலை கடந்து தான் கடலை க கரைந்து தான் ஆகணும் அப்போது மனிதன் ஜெயிக்கிறவனுக்கும் தோக்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம்னா ஆறு கடலில் கடக்கும் போது நம்மளுடைய சுயவிலாச தொலைச்சுறவங்க வந்து தோற்று போய்ட்றாங்க நம்ம வந்து ஆறில் ஆறு கடலில் கடந்த பிறகு நம்ம கடலாக மாறப்போகின்ற எண்ணம் எண்ணம் உடையவர்கள் எண்ணம் கொண்டவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள் என் வாழ்க்கையை புரட்டி போட்ட கதை இது தான் ஸோ நானும் வந்து நகை கடன் இஎம்ஐ கிரெடிட் கார்டு இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து சில தொழில்கள் பண்ணுறேன் அதில் ஒன்றாவது தொழில் வந்து வாசு என்பது அதில் நான் சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன் சில விஷயங்கள் சாதிக்க முயன்று கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்த நான் உங்கள் முன்னாடி வைக்கக்கூடிய விஷயம் கடவுள் உண்மை நம்முடைய முயற்சி என்பது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம எல்லாருமே வந்து நம்ம விதி என்கின்ற ஒரு விஷயத்துக்காக கோள்களை நம்பிக்கொண்டிருக்கின்றோம் அது வந்து நவகரக கோள்கள் சார்ந்ததல்ல நம்ம குறிக்கோள் சார்ந்தது என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் முன்வைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் வெற்றி மட்டுமே சத்தியமாக சாத்தியம் எப்போதுமே நீங்கள் வெற்றி பெற என்னுடைய அன்பான வார்த்தைகள் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் நிச்சயமா சார் சாதிக்க வந்து நான் முயன்று கொண்டிருக்கிறேன்னு சொல்றது உங்களுடைய தன்னடக்கம் சார் சாதனையின் மறு வார்த்தையாக உங்களை காண்பதுதான் எங்களுடைய எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை அப்படின்னே சொல்லணும் சார் தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க ஓகே நேர இணைப்பில் சார் பொதுவாகவே எல்லாருமே சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னா அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க சரி சந்தோஷமான வாழ்க்கை வேணும்னா லைஃப்பில் எல்லோருக்கும் எல்லா டைம்லேயும் சங்கடங்களோ கஷ்டங்களோ இருந்துட்டு இருந்துடாது சின்ன சின்ன சந்தோஷங்கள் வரும் இப்போ ஒரு ஒருத்தருக்கு பர்த்டே யாராவது ஒருத்தர் நம்ம என்ன தான் கஷ்டத்தில் இருந்தாலும் என்னதான் பிரச்சனையில் இருந்தாலும் என்னதான் ஆபத்தில் இருந்தாலும் இன்னைக்கு உங்களை பிறந்த நாள் இன்றைக்கி ஒரு திருமண நாள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது அது ஒரு குட்டி சந்தோஷம் நம்மளை யாராவது பேர் சொல்லி கூடும்போது இப்போ என்னை வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸர் சர்க்கிளில் இருக்கவங்க வந்து சொக்கு அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் எனக்கு மட்டும் இல்லை யாரை நீங்கள் பேர் வைத்து அழைத்தாலும் அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதுபோல் சின்ன சந்தோஷங்கள் உங்களுக்கு கிடைக்கும்போது அது பெருசாக கொண்டாடுங்க அட்லீஸ்ட் மனசளவிலாவது அது கொண்டாடுங்க அப்போது இது மாதிரி நீங்கள் சின்ன சந்தோஷத்தை பெரிய அளவில் நீங்கள் கொண்டாடும்பொழுது பெரிய கஷ்டங்களை நீங்கள் இலகுவாக கடக்க முடியும் இது மிகப்பெரிய உளவில் உண்மை யார் அது மறுத்து பிரித்து இல்லை என்று சொல்ல முடியாது நான் உணர்ந்த விஷயம் நீங்களும் சின்ன சின்ன சந்தோஷங்களை கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை அந்த நொடியில் நீங்கள் பழகுங்கள் அதை வந்து சந்தோஷமாக பழகுங்கள் உங்கள் லைஃப்பில் எப்போதும் சந்தோஷம் நிரந்தரமாக கூடியிருக்கும்

ஆமா சமயபுரம் நிகழ்வு நல்ல அருமையா இருந்துச்சு நல்ல அமைதியா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப பார்த்து ஒரு வாழ்க்கையில வெற்றியை மாற்றக்கூடிய நிகழ்ச்சியா இருந்துச்சு ரொம்ப ஐயா உங்களுக்கு இல்லை ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் பண்ண ஐயா அது அதுக்கு முன்னோட்டமாக தான் காஃபி சொக்கானு ஒரு ப்ரோக்ராம் அடுத்த வருடம் என்னுடைய இலக்கு வந்து ஒரு லட்சம் பேருக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அது நாட்டோட பிரதம மந்திரி வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஐயா

ஓகே நீங்கள் பெரம்பலூர் உங்கள் ஊரில் ஒரு கலெக்டர் ஒரு முஸ்லீம் கலெக்டர் இருந்தார் தெரியுமா ஒரு தாரிக் அகமதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி பணியாற்றினார் பெரம்பலூரில் அவரை மாதிரி மிக சிறந்த நேர்மையான அதிகாரி தமிழ்நாடு பார்க்குமான்னு எனக்கு தெரியாது ஐயா நான் சொல்றது உண்மையா கண்டிப்பா அவர் வந்து லஞ்சம் என்பதை ஒரு தவிர்ப்பதற்காக நேரடியாக பயனாளிகளுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்த இரவு பனிரெண்டு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் போய் கொடுத்தது உண்மைதானே உண்மை தான் ஐயா சத்துணவு பணியாளர்களோட நேரடியாகவே அவர் தேடி போய் ஆர்டர் கொடுத்தாங்க அப்போ நீங்கள் விஐபியாக மாறினா ரெண்டு விஷயம் ஐயா ஒன்று வந்து இப்போ நீங்கள் அடுத்தவனுக்கெல்லாம் மார்க்க எல்லாருமே தப்பு பண்ணோம் சார் நான் இப்போ முதல்ல சொன்னேன் இல்லையா எல்லா ஆசைகளும் எனக்கு இருந்தது இப்போ வந்து இப்போ யாரும் என்னை குறை சொல்ல முடியாது நீ இந்த தப்பு வந்து அன்னைக்கு பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்த பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது தாண்டி தான் வந்திருக்கேன் அப்போ நம்ம பழசு வேண்டாம் ஐயா நம்ம நிகழ்காலம்ன்றதை விட்டுட்டு எதிர்காலன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நீங்கள் வந்து நேர்மையாக நீங்கள் இருந்து உங்களுக்கு இருந்துங்க நேர்மையாக இருக்க முடியல நேர்மையாக இருக்கிற மாதிரி நடிங்க நேர்மையுன்ற ஒரு விஷயம் தான் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகும் வெரி இம்பார்ட்டண்ட் பர்சன் அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அதுக்கு நான் வந்து எனக்கு நான் போடக்கூடிய முதல் மார்க் எதுக்கு அப்படின்னு சொன்னால் பங்கச்சுவாலிட்டி அதுக்கெலாம் போட மாட்டேன் பொய் சொல்வதை நிறுத்தி கொண்டேன் தொண்ணூத்தாறு ஒரு பொய் சொல்லி ஒரு வேலை போனதுக்கப்புறம் இப்போ என்னோடய மனைவி வந்து இந்த தப்பை நீ பண்ணியா பண்ணலியான்னு கேட்டேன்னா எஸ் நோன்னு சொன்னால் எஸ்ஸு நோன்னு தான் சொன்னே ஒரு கால் அதை மறுக்கணும் அப்படின்னும்போது மழுப்பலாக பதில் சொல்லலாம் உங்கள் வேலையை பாருன்னு சொல்லலாம் ஒழிய நான் எஸ்ஸை வந்து நோன்னு சொல்ல மாட்டேன் நோ எஸ்னு சொல்ல மாட்டேன் ஐயா அப்போ உங்கள் மனசாட்சி தான் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு தேர்டு ஐ அப்போ அந்த மனசாட்சிக்கு பயந்து நேர்மையாக உண்மையாக வாழப்பழங்கள் நீங்களும் பெரம்பலூரில் அந்த தாரிக் அகமது ஐஏஎஸ் எப்படி இருந்தாரோ அதை விட பெரிய புகழ்பெறுவுகள் நீங்கள் அதற்கு என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் வீட்டோட வடகிழக்கு வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும் வடமேற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும் சிறந்த வாழ்க்கை நீங்கள் எப்போதும் வாழ சமயபுரம் மாரியம்மனும் உங்களுக்கு துணை நிற்பாங்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சார் நீங்க வந்து வாழ்க்கையை புரிஞ்சுக்கணுமா அதுக்கு நீங்க வந்து மடிப்பீச்சை எடுக்கணும் மடிப்பீச்சை எடுக்கிறதுல வந்து நிறைய எம்ஃபோசிஸ் கொடுக்குறீங்க சார் அதிலும் குறிப்பாக திருச்செந்தூரில் போய் மடிப்பீச்சை எடுக்கணும்னு சொல்றீங்களே ஏன் எப்படி எடுக்கணும் அதன் விளைவுகளை சரி மடிப்பீச்சை வந்து லைஃப்ல வந்து நம்ம எதனால தோக்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆணவன்ற ஒரு விஷயம் தான் அதுக்கு எல்லா தோல்விகளுக்கும் காரணமா இருக்கு நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான் காரணமா இருக்க முடியும் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று பேசாமல் இருந்திருந்தால் பிரச்சனை வந்திருக்காது இல்லை பேசியிருந்தால் பிரச்சனை தீர்ந்திருக்கும் அப்போது ஒன்று பேசியிருக்கலாம் இல்லை பேசாமல் இருந்திருக்கணும்போது இதுக்கு அடிப்படையான காரணம் நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசலை பேச வேண்டாத இடத்துல பேசணும்னா தான் ஈகோ எட்ஜிங் காட் அவுட் அப்போ இது போகணும் அப்படின்னு சொன்னால் அது பிச்சை தான் எடுக்கணும் இப்போ இன்ஃபேக்ட் இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெளிநாட்டு ஒரு கோடீஸ்வரர் கோடீஸ்வரர் வந்து பிச்சை எடுக்கிறாங்க பேப்பரில் பெரிய நியூஸாக வந்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா பிச்சை எடுத்தோன்னா எனக்கு பெரிய இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு பெரிய மன நிம்மதி கிடைக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் எதுலேயுமே கிடைக்காது பிச்சையில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவருடைய ஹைட்டு வெயிட்டு அந்த அந்த ஸ்டைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிச்சை எடுக்கிற அந்த கையை ஏந்திட்டு நிற்கிற ஃபோட்டோவை போட்டும்போது மனசு அப்படியே ஒரு மாதிரி பெசஞ்ச மாதிரி இருந்தது இந்த விஷயம் அப்போ இந்த இடத்துல ஏன் வந்து மடிப்பிச்சை வந்து அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய கர்ம பதிவுகளை வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை இந்த மடிப்பு என்ற ஒரு விஷயம் பண்ணோம் அந்த மடிப்புச்சை ஏன் திருச்செந்தூர்ன்னா திருச்செந்தூரில் கடல் இருக்கின்றது ஏன் ராமேஸ்வரில் கடல் இல்லையா ஊரில் கடல் சிவனும் முருகன் பண்ணும்போது அந்த எப்போதுமே குழந்தைகளுக்கு ஒரு சக்தி உண்டு தனக்கு வேண்டியதை வந்து எதை எப்படியாவது வந்து பெற்றுக்கொள்ளும் எங்கே பெற்றுக்கொள்ளப்படுகின்றதோ அங்கே தான் கொடுக்கப்படும் அந்த வகையில் சிவனோட முருகர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்போது இருக்கிற அறுபடை வீட்டில் கடலோடு இருக்கிறது முருகர் தான் அப்போ திருச்செந்தூர் தான் தி பெஸ்ட்டு நம்பர் ரெண்டு எப்படி வந்து மடிப்புச்சு அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கேள்வி முன்வைக்கிறாங்க ஏன் நிறைய பேர் ஒரு வரிசையாக நின்றுக்கிட்டு ரொம்ப ஸ்டெயிலாக ஒரு ஒன் ஹவர் எடுக்கிறேன் ஆஃப் அன் ஹவர் எடுக்கிறேன் இதெல்லாம் கான்செப்ட் கிடையாது இது உங்களுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு நீங்கள் ஏதோ நாணகம் எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்கலாம் பட் காலையில் போய் நாழிக்கிணரில் குளிக்கணும் அந்த நாழிக்கிணறு குளிக்கிறது கூட பணம் இல்லாமல் போய் குளிக்கணும் அதை அவன் அலோவ் பண்ணணும் நம்பர் ரெண்டு கடலில் நீராடணும் நார்கிணறு ஃபஸ்ட்டு ரெண்டாவது கடலில் நீராடிட்டு அங்க பிரயோஜனை பண்ணணும் இது ஹார்ட் பேஷண்ட்டு ஆப்ரேஷன் பண்ணவங்க ப்ரெஷர் இருக்கவங்க சுகர் இருக்கவங்க ரொம்ப வெயிட்டாக இருக்கவங்க பண்ண வேண்டாம் இப்போ நான் பண்ணனா ஏழு நிமிஷத்தில் உள் பிரகாரத்தில் பண்ணிவிடுவேன் சாப்பிட்டுட்டு பண்ணக்கூடாது பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் நல்லா முருகரை பார்த்ததுக்கப்புறம் ஒரு நாள் முழுவதும் வந்து மடிப்பிச்சை எடுக்கணும் மடிப்பிச்சை எடுக்கணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இருந்து கிடைக்கிறத வந்து கிடை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போகணும் அதை வந்து குடிக்கிற தண்ணி கூட நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பெட்ரு அதை கூட வந்து நீங்கள் வந்து பிச்சையாக கூட நீங்கள் வாங்கி குடிக்கலாம் அது இல்லை பட் இது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா மடிப்பிச்சையில் அதை வந்து உண்டியலில் போடுறாங்க அதெல்லாம் மிகப்பெரிய தவறு நிறைய பேருக்கு அந்த மடிப்பிச்சை எடுக்கிறவங்களை ஏதோ கேவலமாக நடத்துகிறாங்க அது அதை விட மிகப்பெரிய தவறு ஏன்னா பிச்சை எடுக்கிறவங்க யாராவது ஒரு முருகர் இருக்கலாம் பிச்சை கொடுக்குறவங்க எல்லாருமே இன்றைக்கி மடிப்பிச்சைன்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால நிறைய பேர் கொடுக்குற எண்ணத்தோடு வராங்க அவங்களுக்கு தெரியும் மடி இப்போ முகத்தை பார்த்தா தெரியாது அவன் வந்து ரெகுலர் பிச்சைக்காரனா மடிப்பிச்சை ஏதோ நேர்ந்தால் அவனுக்கு குழந்தை இல்லை திருமணம் ஆகலை கடன் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வராங்க அப்படின்னு போது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இந்த இடத்துல மடிப்பு செய்ய நீங்கள் வந்து ஏதோ விளையாட்டாக பண்ணாதீங்க அது உங்கள் ஆணவத்தை ஒழிக்கக்கூடிய ஆணவத்தை அறவே அறுத்தரிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை கொஞ்சம் முருகனுக்காக நீங்கள் பண்ணும்போது முருகன் நிச்சயமாக மன இறங்குவான் இதில் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சமீபத்தில் எனக்கு மிக மிக எனக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய ஒரு நூறு கிளைண்ட்டில் ஒரு ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க எனக்கு டைரெக்டாக பேசக்கூடிய ஒரு எப்போவுமே நினச்சா பேசலாம் மெசேஜ் போடலாம் அந்த பெண்மணி என் பையன் வந்து நல்லபடியாக கோர்ஸ் முடிச்சிட்டாங்க இந்த இடம் விற்றுட்டோம் ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு முந்நூறு கோடி சொத்து உண்டு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஃபேமிலி ஒரு இருபது கோடி இருபத்தஞ்சி கோடி கடன் அசிங்கன்னா டு த கோர் அசிங்கப்படுத்துகிறாங்க ஆனால் அந்த இடத்துல சொத்து போயிடலான்ற இடத்துலலாம் வந்து மீறி அவங்க மடிப்பு சென்ற ஒரு விஷயம் எடுத்து ஒரு எட்டு மாதத்துல ஒரு பெரிய கம்பை அவங்க நினைக்காத அளவுக்கு பெரிய ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் முடிஞ்சது ஏன்னா வந்து அவங்க அந்த விஷயம் சொன்னோடனே நான் அவங்கள போய் அவங்க இருந்த ஊரில் முந்தானத்தை சந்தித்தேன் அப்போ எனக்கு ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு ஷிஆர் ஷோ ஸோ ஹாப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க எனக்கு எப்போ பார்த்தாலும் ஆண்டாளை பார்க்குற மாதிரியே இருக்கும் அவ்வளோ அழகு முகம் அந்தமாதிரி எனக்கு வந்து ஒரு ஐம்பாயிரூவா பணம் கொடுத்தாங்க இது எதுக்குன்னா இல்லைம்மா நீங்கள் கடனெலாம் அடைச்ச வாங்கிக்கிறேன் இல்லை இல்லை நீங்கள் அன்னதானத்துக்கு வச்சுங்க ஏன்னா நான் வந்து நான் நிறைய லட்சம் கோடியாக உங்களுக்கு பண்ணணும் அதுக்கு முதல் துவக்கமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க என்ன பியூட்டினால் அந்த பிச்சை எடுத்தவனுக்கு தான் அந்த வழியோட அந்த பணத்தோட அருமை தெரியும் அப்போது எவன் வந்து உச்சக்கட்ட கஷ்டத்தில் இருக்கும்போது கூட உதவி பண்ண நினைக்கிறானோ அவன் உலகத்தில் மிகப்பெரிய கோடி சொன்னாவான் அப்போ நான் அந்த அம்மாட்ட சொன்னேன் அம்மா நீங்கள் ஆயிரம் கோடியை நீங்கள் பார்ப்பீர்கள் என் கூட என் அம்பிகான் என்னுடைய சிஸ்டர் எங்கள் டீம் சேர்ந்த கரூரை சேர்ந்தவங்க இருந்தாங்க அப்போ நான் சொன்ன வார்த்தை தான் ஆயிரம் கோடி உங்கள் லைஃப்பில் பார்ப்பீங்க உங்கள் ஊரில் நீங்கள் வந்து ஒரு பெரிய உச்சத்தை தொழிலியர்கள் வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன் அது நடக்கும் உங்களுக்கும் நடக்கணும்னா நீங்கள் வந்து சும்மா காமெடியாக அந்த விஷயத்த பண்ணாமல் ஏதோ நீங்கள் பிச்சை எடுக்கின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து கர்ம பதிவை கழிக்கிறதுக்குன்ற மாதிரிலாம் தெரியாமல் இட் பி ரொம்ப கேஷுவல் என்ன உங்களுக்கு சங்கடம் வந்தாலும் அதை இருந்து அதை எடுக்கிற பட்சத்தில் அதை பண்ணுற பட்சத்தில் அது இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நிறுத்திக்கடன் கடவுளுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் இல்லைன்ற ஒரு விஷயத்தை உலகத்துக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் நம்ம உணர்ந்துக்கிற விஷயம் ஸோ பண்ணி பாருங்கள் நான் பண்ணியிருக்கேன் ஆறில் என்ன அறியாமலே இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அந்த பிச்சைன்ற ஒரு விஷயம்தான் காரணம் ஸோ இதை நான் சொல்லும்போது கூட நான் நாக்கு தழுதழுத்து சொல்கிறேன்னா அதோட வழி எனக்கு புரியும் ஆணவத்தை அடக்கி ஒடுக்கி தூக்கி போட்ட இடம் வந்து திருச்செந்தூர் உச்சத்தை நீங்கள் அனைவரும் யாருக்கு தேவை இருப்போ அவங்க அது பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் காமெடியாகவும் திரும்ப சொல்ல காமெடியா பண்ணாம சீரியஸா பண்ணுங்க பிரம்மாண்டமான மாற்றம் வரும் அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் மடிப்பிச்சியையும் மன இச்சையோடு செய்தால் வாராதோ வெற்றி அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசும் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க

சார் அவங்களுக்கு அது தொழில்மா நேற்று நீங்க பாத்துங்க ஒரு ஒரு விஷயம் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த பணம் முழு பணத்தை கொடுக்கணும் இல்ல எனக்கு கஷ்டம் எனக்கு கொடுக்காம பணம் பிரச்சனை இல்லை அவங்க எதுவும் கேட்க போறது இல்லை பட் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு சேவையை வாங்கிட்டதுக்கு அப்புறம் பணம் கொடுக்காம இருக்க தப்பு இல்லையாமா உங்க கேள்வி என்ன முத்துலட்சுமி உங்க கேள்வி என்னமா சொல்லுங்கம்மா எங்க வீடோட அமைப்புகளை பணம் வாழ்க்கையே இல்லைம்மா நம்ம மீனாக பிறந்து சாப்பிட முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க லேட்டாக மீன் பிடிக்கிற வலையில் சிக்கக்கூடாதுமா நம்ம வந்து ஒரு வேலை சாப்பாடுக்காவது வந்து மீன் பிடிக்கிறாங்க இல்லையா அவங்ககிட்ட மாட்டி உயிர் இழக்கிறது பிரச்சனை இல்லை அப்போது வந்து சொ ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் வார்த்தை மாறக்கூடாதுமா உங்களோட ப்ராப்ளம் அதுதான் இன்றைக்கி காலையில் தான் அஞ்சரை மணிக்கு அந்த நோட் பார்த்து நான் ஸோ நீங்கள் எனக்கு கூப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் எங்கள் அம்மா பேர் வச்சுருக்கீங்க எங்கள் அம்மா மாதிரி எல்லா சந்தோஷங்களையும் நீங்களும் எப்போதும் பார்க்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நீங்கள் பிரமாண்டமான வெற்றி பெறும்னா உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய சேத்துமடை அந்த தெய்வ குலம் வந்து உங்களுக்கு அடுத்த கட்டம் கொண்டு போகும் அங்கே இருக்க அம்மன் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவாங்க அது அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் சார் எங்களுக்காக ஒரு உளவியல் ரகசியம் சார் அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சா எங்கள் வாழ்க்கை மாறும் அந்த மாற்றமும் ஏற்றமாக இருக்கும்னா நீங்கள் எதை சொல்வீங்க நான் இந்த வாரத்தில் இந்த விஷயத்த பண்ணலான் இருக்கேன் பொதுவாக தனியாக பறக்கும் பறவைகளுக்கு போராடும் குணம் அதிகம் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய வலிமை வந்து ரொம்ப அதிகம்ன்ற ஒரு விஷயத்தை கடவுள் உங்களுக்கு உணர்த்துவதற்காக தான் நீங்கள் தனிமைப்படுறீங்கன்றது புரிஞ்சுங்க பிரம்மாண்டத்தின் உச்சத்தைத்தோடு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் முதல்ல ரெண்டாவது நான் என்னுடைய லைஃப்பில் வந்து நான் ஒரு என்னோடய கெரியரில் பார்த்த விஷயம் என்னென்னா லைஃப்பில் பெரிய லெவலில் ஜெயிக்கணுன்னா கொஞ்சம் இப்போ நார்மலாக அஞ்சு மணிக்கு எழுந்திருப்போன்னா நால்ரைக்கு எழு எழுந்திருக்க பழகுங்க நாலரைக்கு எந்திரிங்கன்னா நாலு மணிக்கு எழுந்திருக்க பழங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து எழுந்திருக்க பழகிட்டிங்கனாலே உங்களுடைய வெற்றி என்பது வந்து சர்வ நிச்சயம் வாஸ்து ஜோதிடம் நியூமராலஜி எல்லாம் வரமாக வச்சுருங்க நீங்கள் பாட்டு உங்கள் உங்கள் பையன் பணியை செஞ்சுட்டே இருக்குங்க வெற்றி சர்வ நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இதை நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன் நம்ம லைஃப்பில் எப்போதுமே வந்து வெற்றி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சிம்பிள் டெக் டிப் வந்து சீக்கிரம் எழுந்திருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி எழுந்துருங்க பத்து நிமிஷம் பிஃபோர் இந்த உலகத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க உலகம் உங்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும்னு தான் நான் சொல்லுவேன் சார் சீக்கிரம் எழுந்தாக்க நேரம் கிடைக்கும் சார் ஆனால் வெற்றி எப்படி சார் கிடைக்கும் அதாவது நான் எழுந்த உடனே நான் வந்து இது ஜென்ரலான விஷயம் கிடையாது எழுந்திருக்கிறது எழுந்த உடனே வந்து ஒரு டிவியை போட்டு பார்க்குறதோ இல்லை வந்து வானத்தை பார்த்து உட்காந்துருக்கு நான் சொல்லலை நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் என்பது வந்து முதல் நாள் இரவு சரியாக இருந்து அடுத்த நாள் அதை நம்ம ரீவிசிட் பண்ணிட்டு அந்த பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த ஒர்க்கை அப் அப்படின்னும் போது நமக்கு ஒரு நாளில் நம்ம வேலை பார்க்கக்கூடிய நேரத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்கின்றது நீங்கள் புரிஞ்சுங்க இப்போ நான் டுவெண்ட்டி டூ ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு வேலை பார்க்குறேன்னா ஃபார்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலையை நாற்பத்தானது மணி வேலையை ஒரு நாளில் நான் பார்ப்பேன் எனக்கு தூக்கம் வராதுன்னா தூக்கம் வராது எனக்கு சாப்பாடு பசி இருக்காது மேபி நான் எக்ஸவைஸால எனக்கு தொப்பை கொஞ்சம் குண்டாக இருக்கலாம் மொழியை நான் எப்போ வேணுமோ சாப்பிட்டுப்பேன் நான் ஸ்வீட் சாப்பிடுவேன் இந்த சுகர் காரலாம் பயப்பட மாட்டேன் அதெல்லாம் தேவையே இல்லை இட் மீன்ஸ்னால் யூ லவ் த ப்ரொஃபஷன் மூணாவது விஷயம் சைக்காலஜிக்கெலாம் நான் பார்த்த சில விஷயங்களில் விதவிகளை கல்யாணம் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க நம்ம ரெண்டு ரெண்டு பெண் குழந்தை மூணு பெண் குழந்தை இருக்கும் என் வம்ச விருத்திக்காக ஒரு ஆண் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க வந்து அந்த எண்ணம் மிகப்பெரிய தவறானது பெண்ணும் ஆணும் ஒன்று தான் அதில் ஆண் குழந்தை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஏதோ வரம் இருந்து ஜோசியர் சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி குழந்தை பெரு பெற்றுடுறாங்கன்னும்போது அந்த குழந்தையால் அவங்களுக்கு யூஸ் இருக்காது அந்த குழந்தைய எந்த குழந்தைக்காக அவங்க வந்து கண்ணீர் விட்டு பெரு பெருமாள் முருகிட்டே வேணுனாங்களோ சிவன் வேண்டாங்களோ அந்த குழந்தைய அவங்களுக்கு கடைசி கண்ணீரை வரவழைக்கும் அது போல் நீங்கள் வேண்டாதீங்க அப்போ தயவு செய்து வந்து இன்னொரு குழந்தை வேணும்னு கேளுங்க வம்ச விருத்தினா இப்போ பெண் குழந்தைகள் வந்து வம்ச விருத்தி இல்லையான்றதை கேள்வி ஸோ தாட் ப்ராசஸ் மாறும்போது த பெஸ்ட் லைஃப் எல்லாருமே லீட் பண்ண முடியும் நிறைய விஷயங்களை இது போன்ற விஷயங்களை உங்களுக்கு வாரம் வாரம் அப்டேட் பண்ணுறேன் சந்திப்போம் நிச்சயமாக நிறைய சந்திப்போம் அற்புதமான விளக்கம் சார் தொடர்ந்து பேசுவோம் நேர் இணைப்பில் இருக்காங்க ஓகே சார் இப்போ எங்களுக்காக வந்து வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றிக்கிட்டாக்க எங்களுடைய வாழ்க்கையை மாறும்னா நீங்கள் எது சொல்வீங்க சார் அதாவது இழப்பதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு நிலை வரும்பொழுது நம்முடைய போராடக்கூடிய குணம் வந்து ரெண்டு மடங்காக மாறுகின்றது அப்போது எண்ண மாற்றம் தான் நமக்கு ரொம்ப அவசியம் அப்போது உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுங்க இந்த கிருஷ்ணவேணி ஊட்டிலேருந்து கூப்பிட்டாங்க லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து நெகட்டிவாக நினைக்கிறேன் அது வந்து நடந்துடுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் பாசிட்டிவாக நினைச்சே இருக்க நடக்கலையான்னு கேட்குறாங்க போது அந்த இடத்துல பயம்ன்ற ஒரு விஷயம் இருக்கின்றது ஃபியர் எந்த இடத்துல பயம் வருதோ அந்த இடத்துல வெற்றி தள்ளி போயிடும் நம்பர் ரெண்டு நிறைய கொடுக்குற பழக்கம் இல்லைனா வெற்றி தள்ளி போகும் அப்புறம் ஆங்ஸைட்டி ஆங்ஸைட்டி இருந்தாலும் வெற்றி தள்ளி போகும் எல்லாத்துக்கும் மேலே நம்மளை அறியாமலே சப்கான்ஷியஸ்லி நம்ம வந்து இது நடக்குமா நடக்காதுன்னு ஒரு சின்ன டவுட் இருந்தால் கூட அது நடக்காது நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ சிலர்லாம் சொல்லலாம் இப்போ தான் நினச்சேன் உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ தான் நினச்சேன் அது கிடச்சிது இப்போ தான் நினச்சேன் அந்த நினச்சது அந்த நம்பரில் வண்டி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இட் மீன்ஸ் என்னென்னா உங்களோட எண்ணம் தான் ரொம்ப முக்கியம் எண்ணத்தை பாசிட்டிவாக வச்சுங்க உங்கள் லைஃப் எப்போதுமே பாசிட்டிவாக இருக்கும் எண்ணம் திண்ணமானால் மந்திரம் கூட ஜபிக்க தேவையில்லை அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார் இன்னைக்கு வந்து எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலேயே வெற்றி கிடைப்பதற்கான பல ரகசியங்களை பட்டியலிட்டு சொன்னீங்க சார் மிக்க நன்றி நிறைவாக ரெண்டு விஷயங்கள் வருகின்ற அடுத்த திங்கட்கிழமை வந்து நிலாசோர் திருச்செந்தூரில் நம்ம ரெண்டு வந்து அதுக்கு அடுத்தது வந்து சித்ரா பௌர்ணமி அதுக்கு அடுத்த மாதம் இது வந்து மாசி திருச்செந்தூரோட மிகப்பெரிய விசேஷமே இந்த மாசி பௌர்ணமி ஏன்னா அது விழா நடக்கிறது திருவிழா நடக்கிறதுல பதினோரு நாள் ஸோ எல்லோருமே வாங்க ஆஸ் ஸ்பெஷல் தட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸ்வீட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க மக்கள் கொடுங்க சாதி இனம் மற்ற ஒரு சமுதாயத்தை நம்ம வந்து படைப்போம் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நான் பார்க்குற எல்லாருமே சொல்கிறாங்க நிலாசர் வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கும்ன்ட்டு அது நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் திருச்செந்தூர் போனோம் என்ற பணம் இல்லைன்னு சொன்னிங்கன்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ நான் திரும்பவும் சொல்கிறேன் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ என்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கள் ஊ எங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் ஆட்கள் இருக்காங்க உங்களை கூட்டு வரதுக்கு கூட்டு பத்திரமாக கூட்டு போகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறோம் இது எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவி நம்பர் ரெண்டு அங்கே வந்து பொதுவாக இல்லைன்னு சொல்லாதீங்க இந்த இருபத்தொம்போது வந்து கோயம்புத்தூரில் காஃபி சுக்காவும் ஆறு ஏழு வேலூர்லேயும் பண்ணுறோம் அதுக்கும் அந்த சேம் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ என்ற நம்பரை தொடர்பு கொள்ளவும் நிறைய நல்ல விஷயங்களை வரும் வரணும்னு நான் வந்து சொல்ல இருக்கின்றேன் ஸோ இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த புதுயுகம் டிவிக்கும் பிரபஞ்சத்துக்கும் என் மனமார்ந்த நன்றி ஆடி ஆடியகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெயஹின் ஆல் இதுவும் எதுவும் கடந்து போகும்